அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணித்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவட்டுமாக. இஸ்லாத்தில் சிறப்புக்குரிய வழிபாட்டு முறைகள் ஒன்றாகிய ஹஜ் யாத்திரையின் போது ஹஜ்ஜாஜிகள் மினாவில் உள்ள ஜம்ரத்துல் அக்பா என்ற இடத்திலும் ஜம்ரத்துல் உஸ்தா என்ற இடத்திலும் ஜம்ரத்துல் ஊலா என்ற இடத்திலும் கல்லெறியக்கூடிய வழிபாட்டு முறையை செய்வார்கள். கல்லெறிதல் என்றால் அந்த மூன்று இடங்களும் என்ன அடிப்படையில் மூன்று கல் தூண்கள் மீது கல்லெறியப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பள்ளியிட சென்ற பொழுது ஷைத்தான் தடுக்கின்றான், சில ஆசை வார்த்தைகளை கூறி தடுக்கின்றான். இங்கிருந்து சென்றுவிடு என்று சொல்லி இப்லீஸின் மீது கல்லெறிகின்றார்கள். அந்த அடிப்படையில் அவன் நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தடுத்த இடத்திலே ஜம்ரத்துல் அக்பா என்ற இடத்திலும் ஜம்ரத்துல் உஸ்தா என்ற இடத்திலும் ஜம்ரத்துல் ஊலா என்ற இடத்திலும் நின்று கொண்டு தடுத்தபோது தடுத்தது நினைவாக அந்த மூன்று இடத்திலும் கல்லறியக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு அந்த மூன்று இடங்களிலும் கல் தூணை காண முடியாத அளவிற்கு மிகப்பெரிய சுற்றுச்சுவரை எழுப்பியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 60-70 அடி இருக்கலாம். அந்த அளவிற்கு உயரமான சுற்றுச்சுவர் ஒரு ஓவல் வடிவத்திலே கட்டி எழுப்பி அந்த கல் தூணை பார்க்காத அளவிற்கு இன்றைக்கு உள்ள சவுதி அரசாங்கம் செய்திருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் காலாகாலமாக அந்த இடத்திலே கல்லெறியக்கூடிய வழிபாட்டு முறையை ஹஜ்ஜாஜிகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது சமீப காலமாக அந்த கல் தூணை கல் தூபியை பில்லரை சுற்றியும் சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றுச்சூழலில்தான் சுற்றுச்சுவரில்தான் கல்லை எறிய வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் சவுதி அரசாங்கம் பிறப்பித்திருக்கிறது. கல் தூணை பார்க்க முடியாது. இதற்கான காரணம் என்னவென்று விளைய வேண்டும். காலாகாலம் இருக்கக்கூடிய கல் தூண் காணாமல் போய்விட்டது. இருக்கிறதா இல்லையென்று ஒரு சத்தியம். இந்த கல் தூணிற்கும் ஷைத்தானி வழிபாட்டு முறைக்கும் தொடர்பு இருக்கத்தான் செய்கிறது. உலகத்திலே எந்த ஒரு பெருநகரமாக இருந்தாலும் சரி, சிட்டியாக இருந்தாலும் சரி, மிக நீளமான கல் தூணை நம்மால் பார்க்க முடிகிறது. அது அமெரிக்கா வாஷிங்டன் டிசியாக இருந்தாலும் சரி, லண்டனாக இருந்தாலும் சரி, பிரான்ஸாக இருந்தாலும் சரி, இத்தாலியாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, இந்தோனேஷியா, உலகில் எந்தெந்த நாடுகள் இருக்கின்றோ இந்த நாடுகளில் அந்த மிக நீளமான உயரமான கல் தூணை பார்க்க முடிகிறது. அதில் நம்முடைய இந்திய நாட்டிலே திப்பு சுல்தான் ஆட்சி செய்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் கூட அந்த கல் தூணை பார்க்க முடிகிறது. இங்கு அந்த கல் தூண் நிறுவப்பட்ட காரணம் சொல்லப்படும் பொழுது திப்பு சுல்தானை எதிர்த்து பிரிட்டிஷ் இராணுவம் மிகப்பெரிய போரை ஏற்படுத்தியது. அந்த போரின் போது திப்பு சுல்தானால் கொல்லப்பட்ட ஐரோப்பிய பிரிட்டன் இராணுவத்தினுடைய இறந்து போன இராணுவத்தினுடைய நினைவாக அந்த கல் தூண் அங்கே நிறுவப்பட்ட சொல்லப்பட்ட ஆக இந்த கல்லுத்தூணும் கூட இந்தியர்கள் யாரும் நிறுவவில்லை. குறிப்பாக பிரிட்டன் சார்ந்த அரசாங்கமோ அதன் அடிப்பு செல்லக்கூடிய நிர்வாகமோ அந்த கல் தூணை நிறுவி ஆக உலகெங்கிலும் காணக்கூடிய கல் தூண் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பார்க்க முடிகிறது. இந்த கல் தூணுடைய மூலம் என்ன என்று ஆய்வு செய்து பார்ப்போமானால் ஓசிரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுள், சேத் என்று சொல்லக்கூடிய கடவுள், இவையெல்லாம் பண்டை எகிப்தினுடைய கடவுளாக கருதப்பட்டவர்கள். இந்த ஓசிரஸாக இருந்தாலும் சரி, சேத்தாக இருந்தாலும் சரி, இவர்கள் சில உருவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓசிரஸுக்கும் சேத்துக்கும் போர் நடைபெற்ற போது, சண்டை ஏற்பட்ட போது சேத்து ஓசிரஸை கண்டந்துண்டமாக வெட்டிவிட்டார். கண்டந்துண்டமாக வெட்டிய உறுப்பினுடைய ஒரு பாகம்தான் இந்த மர்மக்குறி, ஆண்குறிதான் என்னது இந்த தூண் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தூண் இன்று நிறுவப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால் அது ஓசிரசனுடைய மர்ம உறுப்பாக இருக்கிறது என்று உலகளாவிய ரீதியிலே இந்த கருத்து சொல்லப்பட்டு வருகிறது. இதே என்னவென் இந்தியாவில் உள்ள
லிங்கத்திற்கான ஒரே கதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட நீளமான ஒரு கல்தூண், உலகங்களும் நிறுவப்பட்ட கல்தூண், இந்த கல்தூணை ஓபிலிஸ்க்னு சொல்லுவார்கள். ஓபிலிஸ்க்னு சொன்னால் அதனுடைய பொருள் என்னவென்றால் கடப்பாறை அல்லது ஊசி. இது சதுர வடிவிலே உயரமான தூணாக இந்த ஓபிலிஸ்க் நிறுவப்பட்டிருக்கிறது. கல்தூபி என்று தமிழிலே சொல்லலாம். பண்டை எகிப்திலே ஃபிரௌனுடைய ஆட்சி காலத்தின் பொழுது இந்த சதுரமான கல்தூணு நிறுவப்பட்டது. அந்த கல்தூணை அங்கிருந்து எடுத்து வந்து கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் இந்த கல்தூபி நிறுவப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையினுடைய, உலகத்திலேயே கத்தோலிக்க மதத்தினுடைய தலைமையகமாகிய வாட்டிகனில் இந்த தூபி நிறுவப்பட்டிருக்கிறது. எங்குள்ள தூபி என்றால் எகிப்திலிருந்து கடத்தி வரப்பட்டு கலிகுலா என்று சொல்லக்கூடிய ரோமா சாம்ராஜ்ய மன்னன் இந்த கல்தூபியை எங்கிருந்து கடத்தி வந்தான்? எகிப்திலிருந்து கடத்தி வந்து எங்கு நிறுவினான்? கத்தோலிக்க திருச்சபையினுடைய போப்பாண்டருடைய இல்லத்தின் எதிரே அந்த தூபி நிறுவிக்கின்றான். ஆக இந்த தூணுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்திலேயே உயரமான, அது கட்டப்படும் பொழுது வாஷிங்டன் டிசிக்கு எதிராக இந்த கல்தூணை நிறுவப்படும் பொழுது உலகத்திலேயே உயரமான கல்தூண் இதுதான் சொல்லி தான் நிறுவப்பட்டது. அதற்கு பின்னால் வேறு பல கட்டிடங்கள் உயரமாக கட்டப்பட்டது. இந்த கல்தூணுடைய வாஷிங்டன் டிசியில் நிறுவப்பட்ட கல்தூணுடைய உயரம் என்னவென்றால் 555.5 அடி ஆகும். சதுரத்தினுடைய அளவு என்னவென்றால் 55.5 அகலமாகும். ஆக 550.5 இன்று 12 இன்ச் என்று போட்டால் 6,666 இன்ச் உயரமுடைய கல்தூணாகும். அகலம் என்று பார்த்தால் 6,666 அகலமாக, 666 என்பதும் 6,666 என்பதும் எல்லோருக்கும் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணாகும். காரணம் என்னவென்றால் இது மிருகத்தினுடைய எண் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆதார் கார்டாக இருந்தாலும் சரி, பயோசிப்பாக இருந்தாலும் சரி, இந்த 666 குறியீடு இருக்கும். ஆக உலகளாவிய ரீதியிலே 666 அகலமுள்ள கல்தூபியானது வாஷிங்டன் டிசியிலே அந்த அரண்மனைக்கு எதிராக நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த கல்தூண் என்பது ஷைத்தானுடைய சின்னம் என்றும், இதுவல்லாமல் கல்தூண், திசைகாட்டி, ஆந்தை, பெண்டகிராம் போன்றதெல்லாம் என்ன பண்ணுறது, முக்கோணம் போன்றதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சைத்தானுடைய சின்னமாக காலாகாலமாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் எங்கு போனாலும் சரி இப்படிப்பட்ட தூபியை நமக்கு பார்க்க முடியும். பண்டைய காலகட்டத்தில் லெபனானிலே ஒரு கோயில் ஒன்று இருந்தது. அந்த கோவிலினுடைய பெயர் என்னவென்றால் பால்பக் என்று சொல்லுவார்கள். அதிகமான தூண்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு கோவிலாக இருக்கிறது. இது நூஹ் நபி காலம் என்று, நோவாவுடைய காலகட்டம் என்று சில வரலாற்று ஆய்வாளர் சொல்லுகின்றனர். ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி உயரமான தூண்களை கொண்டு கட்டடம் கட்டக்கூடியவர்கள் யார்? இரம் நகரவாசிகள். ஆக இரம் நகரவாசிகளுடைய கோவிலாக கூட இருக்கலாம். அந்த பால்பக் சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் என்று கருதப்பட்டிருக்கு. பால் தெய்வம் சொல்லக்கூடியது. அந்த கட்டிடத்தினுடைய இடிபாடுகளை இன்று பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த கோவிலுக்கு எதிராக நீளமான, சதுரமான, உயரமான ஒரே கல்லிலான ஒரு தூபி நமக்கு பார்க்க முடிகிறது. அது இன்று சாய்ந்து கிடைக்கிறது. தூக்கி நிறுத்த முடிய அளவிற்கு அகலமும் உயரமும் கொண்டதான் தூபி இன்றைக்கும் காணப்பட்டிருக்கிறது. இந்த பால்பக் பில்டிங்கானது, கோவிலானது ஒரு காலகட்டத்தில் மனிதர்களால் கட்டப்பட்ட கட்டும்போது தெரியவில்லை. அந்த அளவிற்கு பெரும்பெரும் கற்களையும் தூண்களையும் கொண்டு கட்டப்பட்ட கோவிலாக இருக்கிறது. ஆக கல்தூணை பொறுத்தவரை ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல தெய்வ வழிபாடு உடைய, விக்கிரக ஆராதனையுடையவருடைய ஒரு முக்கிய சின்னமாக இந்த கல்தூண் கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. இது காலாகாலமாக வணங்கக்கூடிய ஒரு வஸ்துவாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இது சைத்தானுடைய சின்னமாக கருதப்பட்டு வந்தது, சிலைகளுக்கு ஒப்பாக கருதப்பட்டது. அப்படிப்பட்ட கல்தூணைத்தான் எந்த காலகட்டமும் தெரியாது, ஆனால் அரபு நாட்டிலே அந்த மினாவிலே ஜம்ரத்துல் அஹ்பாவிலும் உஸ்தாவிலும் ஊலாவிலும் இந்த கல்தூண் நிறுவப்பட்டு ஹஜ்ஜாஜிகளால் கல்லால் அடித்தார்கள். ஆக கல்தூண் என்று சொன்னாலும் சரி, சைத்தானி சின்னம் என்று சொன்னாலும் சரி, இப்லீஸ் சின்னமாக இருந்தாலும் சரி, ஒன்றாகத்தான் இருக்கிறது.
இப்படிப்பட்ட கல்தூணை பற்றி பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் உபாகமத்திலே 12:3 என்ன சொல்கிறது என்றால், அவர்கள் பலிபீடங்களை இடித்து தூண்களை தகர்த்து அவர்கள் தோப்புகளையும் அக்னியால் சுட்டெரித்து அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை நொறுக்கி அவைகளின் பேரும் அவ்விடத்தில் இராமல் அழியும்படி செய்ய கடவீர் என்று உபாகமத்திலே 12:3 சொல்கிறது. தமிழ் பைபிள் இன்றைக்கு நேற்றைக்குள்ள பைபிள் அல்ல, கிட்டத்தட்ட பழமையான ஒரு பைபிளாக இருக்கிறது இந்த பைபிள். இந்த பைபிளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வந்து பழமையான பைபிளிலே அவர்களுடைய பலிபீடங்கள் இடித்து தூண்களை தகர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் கிங் ஜேம்ஸ் வர்ஷன் அதிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கிங் ஜேம்ஸ் வர்ஷன் பைபிள்லும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வந்து பில்லர் என்று தான் வருகிறது. அண்ட் ஏ ஷால் ஓவர் த்ரோ தேர் ஆல்டர்ஸ் அண்ட் பிரேக் தேர் பில்லர்ஸ்னு வருது கிங் ஜேம்ஸ் வர்ஷனில், வந்து டியூட்டர்னமி 12:3 வருது. அதே சமயம் ஆர்எஸ்வி அங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து பிரேக் டவுன் தேர் ஆல்டர்ஸ் ஸ்மாஷ் தேர் பில்லர்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. ஆக பழைய பைபிள்கள் எதுவாக இருந்தாலும் சரி, 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் பைபிள் எந்த பைபிளாக இருந்தாலும் சரி, தமிழ் பைபிளாக இருந்தாலும் சரி, ஆங்கில பைபிளாக இருந்தாலும் சரி, கிங் ஜேம்ஸ் வர்ஷனாக இருந்தாலும் சரி, ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வர்ஷனாக இருந்தாலும் அந்த இடத்துல எல்லாம் பில்லர் என்று தெளிவாக வருகிறது. பலிபீடங்களை இடித்து தூண்களை தகர்த்து என்று அந்த வசனமே சைத்தானுடைய வழிபாட்டு தலங்களையும் சின்னங்களையும் தகர்க்க வேண்டும் என்று பைபிள் உபாகமத்திலே 12:3 சொல்லப்படுது. அதே சமயத்தில் இன்றைக்கு வலையதளத்தில் கிங் ஜேம்ஸ் வர்ஷனுடைய மொழிபெயர்ப்பை பார்ப்போமானால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பில்லருக்கு பதிலாக தூண் என்று சொல்லப்படுது. மாறாக அவர்கள் பலிபீடங்களை இடித்து விக்கிரகங்களை தகர்த்து வருகிறது. அண்மை காலத்தில் கிங் ஜேம்ஸ் வர்ஷன் மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள்ங்கிறது தூண் என்று வரவில்லை, மாற விக்கிரகம் வருகிறது. ஆக இதில் நமக்கு என்ன தெரிகிறது என்றால், மிக தெளிவாக தூண் என்று சொல்லக்கூடிய சைத்தானுடைய தூண் என்று சொல்லக்கூடிய சின்னத்தை இன்று மறைக்கின்றார்கள். அது சைத்தானுடைய சின்னமாக வெளிக்காட்டக்கூடாது என்று திட்டமிட்ட ஒரு சதி நடக்கிறது. இதை பைபிளுடைய வசனங்கள் நமக்கு விளக்கம் இருக்கு. அதுபோல் தான் இன்றைக்கு மினாவிலே ஜம்ரத்துல் அக்பாவாக இருந்தாலும் சரி, உஸ்தாவாக இருந்தாலும் சரி, ஊலாவாக இருந்தாலும் சரி, இங்கெல்லாம் நிறுவப்பட்ட இந்த கல்தூண் கல்லால் அடிக்கப்படுகின்ற காரணத்தினால், சைத்தானை கல்லால் அடிக்கக்கூடாது என்று ஒரு கூட்டம் இருக்கின்ற காரணத்தினால், அந்த கூட்டத்திற்கு கட்டுப்பட்ட சவுதி அரசாங்கமானது அந்த கல்தூணை சுற்றி கோட்டை போன்ற உயரமான சுவரை கட்டி மறைத்திருக்கிறது. வாஷிங்டன் டிசியில் உள்ள கல்தூணுடைய உச்சத்திலே லாஸ் தியோன் சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சதுக்கத்தினுடைய உச்சத்தில் அலுமினியத்தாலான தொப்பி ஒன்று வைக்கப்பட்டு அதில் லாஸ்தியோ, லாஸ்தியோ என்று சொன்னால் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சைத்தானுடைய சின்னமாகிய ஸ்தூபியினுடைய உச்சியிலே கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் என்றால் சைத்தானை புகழ்ந்து பாடுங்கள் என்பது தான் பொருளாக இருக்கிறது. ஆக ஓபிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கல்தூணானது கடப்பாறை வடிவத்திலே ஊசி வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்தூணானது மிக குறிப்பாக மிக தெள்ள தெளிவாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இது சைத்தானுடைய சின்னம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை நேர் வழிபாடு என்று உண்டு, எதிர் வழிபாடு என்று சொல்லக்கூடியது உண்டு. அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் சொல்கின்றோம், சைத்தானின் தீங்கை விட்டு பாதுகாவல் தேடும் சொன்னால் இது எப்படி எதிர்மறை வழிபாடு. சைத்தானுடைய தீங்கிலிருந்து எங்களை பாதுகாக்கும் சொன்னால் எதிர்மறை வழிபாடு. அதே சமயத்திலே பிஸ்மில்லாஹி ரஹ்மான் சொன்னால் அது நேர்மறை வழிபாடு. ஆக நேர்மறை வழிபாடு, நேர் வழிபாடு என்றால் கடவுளை நோக்கி நேராக வழிபடுவது. எதிர்மறை வழிபாடு என்றால் கடவுளுக்கு எதிரான ஒரு சக்தியை எதிர்த்து செய்யக்கூடிய செயல்பாடெல்லாம் எதிர்மறை வழிபாடு. அந்த அடிப்படையிலே சைத்தான் மீது கல்லெறிவது என்பது ஒரு எதிர்மறை வழிபாடாக இருக்கிறது. அந்த வழிபாட்டை இன்றளவும் முஸ்லீம்கள் ஹஜ்ஜாஜிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த எதிர்மறை வழிபாடானது எங்களை தாக்குகிறது என்று சைத்தானை வழிபாட்டால் சொல்லுகின்ற காரணத்தினால் அந்த மினாவிலே அந்த இருந்த அந்த 3 கல்தூண்களும் இன்றைக்கு சுற்றுச்சுவர் எழுப்பி மறைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த சவுதி அரசாங்கமானது குறிப்பாக தஜ்ஜாலுக்கு கட்டுப்பட்ட ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. தஜ்ஜாலை பொறுத்தவரை இன்றளவும் கூட
மக்களோடு அவனை வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய மக்களோடு தொடர்போடு தான் இருக்கின்றான். இதை தமிமுத்தாருடைய சம்பவம் நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறது. சைத்தானை பொறுத்தவரை, தஜ்ஜாலை பொறுத்தவரை, அவன் மறைந்திருந்தாலும் அவனுக்கு தேவையான ஆட்களோடு அவன் உறவாடி கொண்டிருக்கான், உரையாடி கொண்டிருக்கின்றான். அவன் விலங்கிடப்பட்டிருக்கிறான், ஆனால் வாயை விலங்கிட்டு அடைக்கவில்லை, வாயை அடைக்கவில்லை. கையையும் காலையும் கழுத்தையும் கட்டி தான் போட்டதை தவிர அவனுடைய வாயை அடைக்கவில்லை. அவனுடைய வாயை என்ன செய்து கொண்டது? சதா சர்வகாலமும் இந்த சமுதாயத்திலே பூமியிலே ஃபித்னா செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்யப்பட்டிருக்கும். இவனுடைய அந்த செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் செய்து கொண்டிருக்கும். ஆக பலி கொடுக்கப்படும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பலி கொடுக்கப்படும் பொழுது இந்த இப்லீஸ் சொல்லுங்க நின்று கொண்டு, நீ இதை செய்யாதே, நீ அல்லாஹ்வுக்கு வழிபடாதே என்று தடுத்தான். இஸ்லாத்தினுடைய இறைவனுடைய வழிபாட்டு முறைகளை தடுக்கக்கூடியவன் தான் யார்? சைத்தான். அப்படி தடுக்கக்கூடியவனை இஸ்லாத்து நன்றாக கவனியுங்கள், இஸ்லாத்தினுடைய இறைவனை வணங்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை தடுக்கக்கூடியவன் யார்? இப்லீஸ், ஷைத்தான். அந்த ஷைத்தானை விலகிப்போய் என்று தூரப்போய் கல்லால் இருந்தது ஒரு வழிபாடாக இருக்கும் பொழுது அந்த ஷைத்தான் மீது கல் படக்கூடாது என்று இந்த அரசாங்கம் திட்டமிட்ட ஒரு காரியம் செய்திருந்தால் அந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க யாருக்கு வழிபட்டு விட்டது? ஷைத்தானுக்கு வழிபட்டு விட்டது. ஆக ஜம்ரத்துல் அஹ்வாவிலே நாம் என்ன செய்வோம்? ஏழு முறை கல்லால் எறிவோம். அதுபோல் ஜம்ரத்துல் உஸ்தாவிலும் ஏழு முறை கல் எறிவோம், ஜம்ரத்துல் உலாவிலும் ஏழு முறை கல் எறிவோம். ஆக இந்த மூன்று இடத்திலும் கல்லறியப்படும் பொழுது ஒருவர் மீது ஒருவர் எதிராக கல் எறியும்போது அந்த கல் அங்கு சென்று விடக்கூடாது என்பது ஒரு தொட்டி போன்று அமைத்திருந்தார் ஒரு காலகட்டத்திலே. காலாகாலமாக மக்கள் தொகையினுடைய பெருக்கத்தின் ஏற்ப ஹஜ்ஜாஜின் வரவு அதிகரிக்கும் பொழுது அந்த தொட்டியினுடைய அகலமும் கூடிக்கொண்டே போனது, அந்த தூணுடைய உயரமும் கூடிக்கொண்டு போனது. ஆக இடம் அதே இடம்தான், உயரம் கூடிக்கொண்டு போ, தொட்டியினுடைய அகலமும் கூடிக்கொண்டே வந்தது. இன்றைக்கு அந்த தொட்டி போன்ற அமைப்பை கிட்டத்தட்ட தூணை விட 10 மடங்கு உயரத்திற்கு உயரமாக கட்டிவிட்டு அங்கு கல்லெறிவதை கூட வக்காலத்து வாங்கக்கூடிய முஸ்லீம்களை நமக்கு பார்க்கின்றோம். இவருடைய வார்த்தை பிரகடனம் என்னவென்றால், அங்கே சைத்தானாக இருக்கின்றான், சைத்தான் கல்வி அறிவதற்கு. சைத்தான் ஒரு காலகட்டத்தில் நின்று இப்ராஹிமை தடுத்த இடம். இன்றைக்கு சைத்தான் இல்லையே, நாம் எரியக்கூடிய கல் சைத்தான் மீது படவில்லையே, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் தடுக்கின்றீர்கள்? தடுத்தது யார்? அவர்கள். சைத்தான் மீது கல்லறிவை தடுத்து சொல்ல நாம் தடுக்கின்றோமா? கட்டிவிட்டு போகட்டுமே என்று வக்காலத்து வாங்குகின்றார்கள். இதில் என்ன உங்களுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப கோபமாக வேற பேசுகிறாங்க இருந்துக்கிட்டு. நான் ஒன்று கேட்குற வந்து இஸ்லாத்தை பொறுத்தவரை குறிப்பாக ஹஜ்ஜாஜிகள் செய்யக்கூடிய இபாதத் எல்லாமே சடங்குகள் தான். மற்ற விஷயங்கள் நோன்பாக இருந்தாலும் சரி, மற்ற ஜக்காத்தாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருந்தாலும் சரி, அது உலகியல் ரீதியாக பல நன்மை பயக்கக்கூடிய காரியமாக இருக்கும் மற்றவர்களுக்கும் நமக்கும். அதே சமயத்தில் ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரிகைகளும் குறிப்பாக தொங்கோட்டம் போடுவதாக இருந்தாலும் சரி, மினாவிலே குர்பானி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கல்லறிவதாக இருந்தாலும் சரி, இந்த வணக்க வழிபாட்டு முறையெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தார் செய்த ஒரு காரியங்கள். அந்த காரியத்தை வழிமொழிகின்றோம், அவர்களை சிறப்பிக்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுடைய பலி விஷயத்தை தங்களுடைய ஆசாரமாக கருதக்கூடிய மக்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யூதர்களும் கிறிஸ்தவரும். இவங்க என்ன சொல்கின்றார்கள்? இஸ்லாமிய அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பலி கொடுக்கவில்லை, மாறாக இஸ்காக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலி கொடுத்தார் என்று அதற்கான இடம் இது என்று சொல்லிக்கொண்டு ஜெருசலத்தின் இடத்தையும் சுட்டி காட்டுகின்றார்கள். ஆக ஒரு வணக்க வழிபாட்டு முறையை தங்களுக்கென்று உரிமை கொண்டாடி இருக்கும் அதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக செய்யப்பட்டு ஹஜ்ஜர் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை அல்லாஹ்வுடைய இறுதிதூதர் மிக அதிகமான சிறப்பான அந்தஸ்தாக உயர்த்தி காண்பித்தார்கள். பலியிடப்பட்டது இஸ்காக்கை அல்ல, ஈசாக்கை அல்ல, மாறாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமைத்தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஹஜ்ஜு கடமை நான் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த தாய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொறுத்தவரை தன்னுடைய மனைவி ஹாஜ்ரா அவர்களையும் இஸ்மாயில் அவர்களையும் அந்த மக்கத்து மண்ணிலே விட்டு சென்ற பொழுது அந்த குழந்தையானது பச்சளம் குழந்தையானது நீர் கேட்டு தாகிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நீர் கொடுப்பதற்காக இந்த தாய் ஹாஜ்ரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீர் தேடி அலைகின்றார்கள். அப்பொழுது சஃபாவுடைய குன்றின் மீது நின்று பார்க்கும் பொழுது மர்வாவுக்கும் சஃபாவுக்கும் மத்தியிலே ஒரு கானல் நீராக தெரிகிறது. வறண்ட பாலைவனம், வறண்ட பாலைவனத்திலே கானல் நீர் போன்று தெரிகிறது. ஆக சபாவின் பார்க்கும் பொழுது மர்வா பக்கம் நீர் தெரிகிறது, ஓடி செல்கின்றார். அங்கிருந்து பார்த்தா சபா பக்கம் நீர். ஆக சபாவுக்கும் மர்வாவுக்கும் சீராவுக்கு நீருக்காக அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுவதை இன்றைக்கு தொங்கோட்டம் என்ற பேரை வழிபாடாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த தாய் தொங்கோட்டம்
அந்த சபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியிலே ஓடும் பொழுது இதை விளங்கி கொண்ட இறைவன் அந்த குழந்தையினுடைய காலடி தடத்திலே ஜம் ஜம் நீரூற்றி ஏற்படுத்துகின்றார். இன்றைக்கு வரைக்கும் ஜம் ஜம் நீர் குடித்து வருகின்றோம். ஆக இன்றைக்கு நாம் தொங்கோட்டம் ஓடுகின்றோம், நமக்கு நீரை தேடி ஓடுகின்றோம். அன்றைக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீரை தேடி ஓடினார்கள். நாம் தேடி ஓடுவது நீரை அல்ல, அந்த தாயை பின்பற்றி வழிமொழிந்து இபாதத்தாக செய்கின்றோம். அதுபோல் எப்படி நாம் தண்ணீருக்காக தொங்கோட்டம் போடவில்லையோ, ஜம் ஜம் நீருக்காக தொங்கோட்டம் ஓடலை நாம் வந்துக்கிட்டு வழிபாடாக செய்கின்றோம், அதுபோல் ஷைத்தான் மீது கல்லெறிவது எப்படிப்படுது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிமொழிந்து நாம் இந்த காரியத்தை செய்கின்றோம், அது இபாதத்தின் அடிப்படையில். ஆக ஷைத்தான் இருக்கானா? ஷைத்தான் இங்கெங்கே இருக்கோ, மிக சாம்ராஜ்யத்தினுடைய அரசன். அந்த நேரம் வந்து அட்டன் பண்ணான், யார் அவர் குழந்தையை கூட்டிகிட்டு போய் பள்ளி விடுவோம், அட்டன் பண்ணி செய்யாத செய்யாத சொல்ல வந்தான். அங்கேயும் உட்காந்துட்ருப்பானா? மூணு இடத்துலையும் வந்துட்டு மூணு இடத்துலையும் இருக்க முடியுமானால வந்து இருப்பான். அவனுடைய தன்மை, அவனுடைய மிராக்கல்ஸ் வந்து வேறு விஷயம். ஆக ஷைத்தானை பொறுத்தவரை இந்த பூமியில் உள்ள மனித சமுதாயத்தை வழிகெடுப்பது மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றான். அவனுக்கு என்ற மந்திரிகள் இருக்கின்றார்கள், சேனாதிபதிகள் இருக்கின்றார்கள், மிகப்பெரிய இராணுவமே இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவன் மினாவில் இப்போ உட்கார்ந்துருக்க போகிறான், கல்லடி வாங்கிக்கிட்டு இருக்க போகிறதில்லை. ஆனால் நினைவாக எப்படி தொங்கோட்டம் ஓடுகின்றோமோ, எப்படி இப்ராஹிம் நபி நின்று தொழுத்த ஒரு வழிபாட்டத்தை பார்க்கின்றோமோ, அப்படித்தான் ஜம்ரத்துல் அஹ்வாவிலும் ஊலாவிலும் ஸ்தாவிலும் கல்லறியும் போது நான் நினைத்துக் கொள்ள வேண்டும். அங்கே சைத்தான் இருக்கவில்லை. ஆனால் கிறுக்குத்தனமான வாதத்தை முன் வைக்காதீங்க. நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு வக்காலத்து வாங்குவதற்காக சவுதி அரேபியாவுடைய எல்லா காரியங்களும் என்ன இபாதத்தை கொண்டு வந்துட்டீங்க. அமெரிக்கநாத்தின் இடத்துல மதீனாவும் தூய்மையான பூமி, அவன் உள்ள நுழைய முடியாது, தாவுனும் நுழைய முடியாது, தஜ்ஜால் நுழைய முடியாது. அப்படிப்பட்ட தஜ்ஜால் எங்கே வந்து நிற்பான்? அமெரிக்கநாத்தின் மதீனா பள்ளிவாசல இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அமெரிக்கநாத்தினே வந்து அவன் வந்து கூட ஆரம்பிச்சுப்பான். ஹதீஸ் வருது, அங்கே ஒரு பூமியினை கூப்பிட்டு கொலை செய்வான், திரும்ப உயிர் கொடுப்பான். ஹதீஸ் பெரிய ஒரு ஹதீஸாக இருக்குது. அந்த பம்ரிக்கான அந்த இடத்துல இன்னைக்கு தஜ்ஜால் பேலஸ் ஒரு கட்டணம் கட்டி வச்சிருக்கீங்களே, யூதனுடைய கட்டடத்தை, இதுக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? இன்டர்நெட் அடிச்சு பார்த்தீங்கன்னா தஜ்ஜால் பேலஸ் ஆன்டி கிரைஸ்ட் பேலஸ் மட்டும் நேரம் மதீனா பம்ரிக்கானத்தை காட்டும். அப்போ உங்களுடைய உங்களுக்கு சல்லி வருவதற்கு சல்லித்தனமா நீங்க பேசாதீங்க. அப்ப இஸ்லாத்தினுடைய ஒரு காலகட்டத்தில் வந்து இஸ்லாத்தை தூய்மையாக மக்கள் மத்தியில் போதிக்கணும் எண்ணத்தோடு இங்கே வந்தீங்க. ஆனால் உங்களுடைய சூதுவாது இப்போ தான் வெளியே தெரிஞ்சு, நீங்களெல்லாம் எப்படிப்பட்டவங்க யூத கைக்கூலியாக இருக்கிறீங்க, இல்லைன்னா இந்த கல்தூணை நீங்கள் வந்து மறைச்சி கோட்டை கட்டியிருப்பீங்களா, சுவர் கட்டியிருப்பீங்களா? ஆக உங்களுடைய செயல்பாடுகள்லாம் மிக தெளிவாக தெரிந்துவிட்டது. இப்படிப்பட்ட அல்லாவும் ரசூலும் செய்த காரியங்களெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு இபாதத்துகளை தடுத்தும் விதத்தையும் ஷிர்க்கையும் சிற்காக இருக்கின்ற காரணத்தினால் உங்களை மிக வேகமாக இந்த பூமியில் அப்புறப்படுத்துவதற்காக அல்லாவுடைய இறுதி தூதருடைய அகலுள் பைத்திய சார்ந்த மெகுதரசன் நிச்சயம் வருவார்கள். பிறந்து விட்டார்கள், அவருடைய வருகை மிக அருகாமல் இருக்கு. அப்படி இருக்கும் நினைச்சிங்கன்னா அவர் வந்து உங்களுக்குலாம் சோழியை முடிக்கணும், வேலையை முடிக்கணும் உங்களோட வேலையெல்லாம். ஆக அந்த கல்தூர்னு சொல்லக்கூடியது, அந்த உயரமான பில்லர்னு சொல்லக்கூடியது ஷைத்தான் சின்னம் என்று முஸ்லீம்கள் மட்டும் சொல்லவில்லை, உலகளாவிய ரீதியிலே ஷைத்தானை ஒத்துக்கொண்டு இன்றைக்கு உலகத்தில் எந்த ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரி, அது ரோமாக இருந்தாலும் சரி, பிரிட்டிஷாக இருந்தாலும் சரி, இட்டலியாக இருந்தாலும், ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும், இந்தோனேஷியா இருந்தாலும், பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, எந்தெந்த மாபெரும் வல்லரசுகள் சாம்ராஜ்யம் இருக்கிறது அங்கெல்லாம், ரஷ்யாவிலும் கூட இப்படிப்பட்ட மிக உயரமான தூபியை பார்க்க முடிகிறது, கல்தூணை பார்க்க முடிகிறது. இந்த கல்தூணை பொறுத்தவரை சைத்தானுடைய மர்ம உறுப்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கல்தூண உச்சியிலே ட்ரையாங்கிள் ஷேப்பில் பிரமிடு என்று அமைக்கப்பட்டு, பிரமிடை பொறுத்தவரைக்கும் அது சூரிய வழிபாட்டுடன் சின்னமாக இருக்கிறது. ஆக சூரிய வழிபாடு சின்னத்தை உச்சியிலே வைத்துக்கொண்டு அதற்கு கீழே நீளமான கடப்பாறை என்ற அமைப்பு வைத்து கொண்டு உலகத்தில் எங்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதோ இவை அனைத்துமே சைத்தானுடைய சின்னமாக நினைத்துத்தான் வைத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சின்னத்தை வைத்துத்தான் மதீன் மினாவிலே கல்லறிந்தோம். அதை தடுத்த இந்த அரசாங்கம் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். அதற்காக இந்தியாவை சார்ந்த, குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த இஸ்லாமிய அறிஞர்களும் வக்காலத்து வாங்காதீர்கள், இது அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடியது. அல்லாஹ்விடம் நீங்களும் நாமும் பாவமன்னிப்பு கேட்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகத்து.